வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழர்கள்னாலே பாரம்பரியம் தான், அதுலேயும் திருமண நிகழ்ச்சின்னா சொல்லவே வேணாம். அதுலேயும் நம்ம திருமண நிகழ்ச்சி கலாச்சாரமும் பாரம்பரியம் நிறைஞ்சது. அது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேலோம் தாளோன்னு கலகட்டும் பாருங்க, அப்பப்பா கேட்கவே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளையை வந்து அழைக்கிறது ஒரு சடங்காகவே நடந்துகிட்ருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆரத்தி தட்டு அலங்கார தட்டெல்லாம் எடுத்து அதுங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறது, கும்ப மரியாதை செலுத்துறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய சடங்காக நடந்துகிட்ருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் சுண்ணாம்பும் கலந்து ஒரு பித்தளை தட்டிலையோ வெள்ளி தட்டிலையோ ஆரத்தி எடுப்பாங்க, கும்ப மரியாதை செய்வாங்க. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டியாக என்ன பண்ணுறாங்க, தட்டை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வரவேற்கிறாங்க. நம்ம வசதிக்கு எப்போ 21 தொட்டு 51 தொட்டுன்ட்டு அப்போ மீனா வந்து நம்ம தட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் மீனா தேவி, அவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஹாய் மீனா. வணக்கம் சுதா, வாங்க. எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஆரத்தி தட்டை. இவ்வளோ அழகாக தட்டெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கீங்களே, ஆரத்தினா என்ன, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் எனக்கும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக, ஆரத்திங்கிறது மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து மணமகனை வரவேற்கிறதுக்கு பயன்படுத்துறது. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக பார்க்கலாம். ஷியோர். இப்போ இந்த தட்டு பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த தட்டில் வந்து மணமக்களுடைய ஃபோட்டோவும் இருக்குது, அது அதோடய டீட்டெயிலும் இருக்குது பாருங்கள். அந்த கல்யாண கார்டிலேருந்து நான் கட் பண்ணி அந்த அவங்க அந்த மேரேஜ் அந்த கப்பலோட பேர் அப்புறம் டே அதை போட்டிருக்கேன். அதை வந்து ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன செலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கை கோர்த்துருக்கிற மாதிரி செலை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் தீம் செட் பண்ணி இந்த பிளேட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த தட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவே நான் கட் அவுட் பண்ணி வச்சேன். அவன் அதே மாதிரி வெல்கம்ங்கிற ஒரு தீம்லேருந்து எடுத்து அதை கட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொண்ணே அவங்கள வரவேற்கிற மாதிரி வெல்கம் சொல்கிற மாதிரி இந்த இந்த பிளேட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு கப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிற ரெண்டு ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சு வச்சுருக்கேன். அடுத்த தட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த தட்டில் என்னென்னா கலசம் பண்ணி வச்சுருக்கேன். கலசம்னா எப்படின்னா பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீமை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தீமில் உள்ளது தான், கலசம் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த தட்டெல்லாம் பாருங்கள், இதில் எல்லாமே தெய்வங்களோட சிலைகளாக நான் வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப்பாக இருக்கும். இது வந்து ஒரு குழந்தை முருகர் மாதிரி அந்த தீமில் நான் இதை வச்சுருக்கேன். இது வந்து ஜோடியாக இருக்கிற மாதிரி ஒரு தம்பதிகளாக சேர்ந்து இருக்கிற மாதிரி உள்ள ராதாகிருஷ்ணர், அங்கேயும் ராதாகிருஷ்ணர். அதுக்கப்புறம் நம்ம விநாயகர், எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளாக நம்ம விநாயகரை நினைக்கிறதுனால அந்த மாதிரி தீமுக்கு. இந்த தட்டு பாருங்கள், வித்தியாசமாக நான் ஊஞ்சல் தீம் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த தட்டை எடுத்து ஆரத்தி சுற்றும் போது அந்த ஷேக் ஆகும், அது ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்துல. அதுக்காக இந்த மாதிரி ஊஞ்சல் தீம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இன்னும் அதே மாதிரி தான் ஊஞ்சலில் விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த தட்டை அப்படி தூக்கி சுற்றும் போது அழகாக இது ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் இந்த ஊஞ்சல் தீம் எடுத்திருக்கேன். மீனா, நமக்கு 21 தட்டை எப்படி அழகாக டிஸ்பிளேல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்கள். ஆமாம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதோட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க மீனா? நான் இது ஒரு 10-12 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான். மீனா, இந்த ஆரத்தி அலங்கார தட்டை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களா, சேல்ஸுக்கு கொடுக்குறீங்களா? கஸ்டமரோட இதை பொறுத்து தான். கஸ்டமர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக ரெண்ட்டுக்கு கேட்டாங்கன்னா நான் ரெண்ட்டு கொடுப்பேன், மற்றபடி சேல்ஸும் பண்ணுவேன். அதாவது 1 day rent அது மாதிரியா, 2 days அது மாதிரி? ஃபங்க்ஷன் எவ்வளோ நாள் இருக்குமோ, சில பேர் 3 days 4 days சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் என்ன மாதிரியான தீம் பண்ணிட்டுருக்கீங்க மீனா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவில் கலசம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட்டிவாகவும் பண்ணி கொடுப்பேன். மீனா, வந்து ஆரத்தி அலங்கார தட்டை வந்து ரிசப்ஷன், மேரேஜ், அது மாதிரி சுப நிகழ்ச்சி, 60th marriage, பர்த்டே, அது மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. ரெண்ட்டுக்கும் விடுறாங்க, சேல்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் மீனாவை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். பியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழர்கள்னாலே பாரம்பரியம் தான். அத்திங்கிறது ஒரு தட்டில் மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்கு. ஓகே, வரவேற்கிறது தான். இருங்க, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அத்திங்கிறது மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ந்து மாப்பிள்ளைய வரவேற்கிறது. அத்திங்கிறது ஒரு தட்டில் மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டு கலந்து மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது. இல்ல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீங்க இவங்கள பாக்காதீங்க, கரெக்டான கலந்து வரவேற்கிறது உபயோகப்படுத்துறது. வரவேற்கிறது ஆரத்தின்றது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து மீனா, நம்ம 21 தட்டியும் எவ்வளோ அழகா, மீனா 21 தட்டியும் அழகா டிஸ்பிளேல வச்சு எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்க. ஓகே, மீனா 21 தட்டையும் டிஸ்பிளேல வச்சு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்க. ஆமாமா, சாரி, ஆமாமா.